வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஹா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கோண்ணா. என்னை விட இங்கே பெரிய பிரில்லியன்ட்டு, என்னோட இங்கே பெரிய புத்திசாலி, புரியுங்களா? அது எங்களுக்கு எப்படி கூப்பிடுன்னு தெரியல. மாணவர்களை சொல்லி சொல்லி பாடம் எடுத்து அந்த பழக்கத்திலே சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறேன். என்னோட பெரிய பெரிய டேலண்டட் பர்சன் நீங்கள், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டிஓடி போன்ற நீங்கள் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்களா? பண்ணிப்பேன் நம்புறேன். ஐ பிலீவ் யூ. ஓகே, கம் டு த பாயிண்ட் அவுட். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் ஈஸி இங்கிலீஷில் நோட் எடுக்காமல் பேனா எடுக்காமல் இங்கிலீஷ் எப்படி சுலபமாக கற்றுக்கிறது, அதான் மேட்டர் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இதுதான் அன்றாட நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இது இங்கிலீஷில் காமன் டிப்ஸ், பொதுவான டிப்ஸ் கொடுக்குறேன், சின்ன சின்ன டிப்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகே, அதாவது என்ன சொல்லுவாங்களே, டாக்டர் மருந்து மாத்திரலாம் கொடுத்தப்பறம் என்ன பண்ணுவாங்க, காலையில் பரோட்டா சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடுங்க, கஞ்சி சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, உணவுகள் டிப்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் டிப்ஸ் தான் இது முழுக்கையான வந்து, இதையும் முழுவான இங்கிலீஷாக இருக்குது. அடுத்து போக போக இங்கிலீஷ் பார்ப்போம். உங்களுடைய வரவேற்பு பொறுத்து தான் நான் கண்டினியூவாக என்ன பண்ண உங்களுக்கு இங்கிலீஷுங்க 24 மணி நேரத்தில் கற்றுக்க வேண்டிய லாங்குவேஜ் அது. வித்தின் 24 hours வி ஹவ் டு லேர்ன், நம்ம கற்றுக்க வேண்டிய மொழி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, எல்கேஜி யூகேஜி 12 வருஷம், அப்புறம் +2 வரையும் ஒரு 12 வருஷம், 14 வருஷம் ஆச்சு, 14 இயர்ஸ். அதன் பிறகு டிகிரி படிக்கும்போது 3 வருஷம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, இல்லை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, இல்லை எந்த டிகிரி படித்தாலுமே, எம்பிஏ படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, எனி டிகிரி படித்தாலுமே பிஏ தமிழ் அப்படிங்கிறத தவிர பாக்கி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு நம்ம பிஜி படிக்கணும்னா, அதாவது யூஜிக்கு 3 வருஷம், கிராஜுவேஷனுக்கு அதுக்கு பிஜிக்கு 2 வருஷம், அது 5 வருஷமா, +2 படிக்கிறது 12 வருஷம், 12 17 வருஷமா, எல்கேஜி யூகேஜி 2 வருஷம், 19 வருஷம். 24 மணி நேரத்தில் கற்றுக்க வேண்டிய இங்கிலீஷை 19 வருஷமாக நம்ம பல கல்லூரிகள்லையும் பல பள்ளிகள்லையும் படித்துமே இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 99.9% மாணவர் இங்கிலீஷ் பேச தெரியல. அதனால தான் வேலையும் கிடைக்கல. இது நான் சொல்லலை, இது அண்ணா யூனிவர்சிட்டியோடய, இது வந்து 5 வருஷம் ஆய்வுக்கு பிறகு கிடைச்ச தகவல் இது. ஓகேங்களா? அதனால் நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் விரும்பிப்படுங்க. ஏன்னா இன்றைக்கி காலில் போட்டிருக்க செருப்புலேருந்து, ஒரு தனி மனிதனுடைய காலு கீழே இருக்க செருப்புலேருந்து, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைக்கு மேலே இருக்க சேட்டலைட் வரைக்கும் இங்கிலீஷ் தான் ஆகி போச்சு இல்லையா? பெருங்காடப்பாலேருந்து விளக்கமாறு கவர் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம பார்த்துக்கோமே. இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னா, மேலே இருக்கிறது என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது என்னன்னா, இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இங்கே வருவோம். இதுக்கு என்னது, இது என்னப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாம் சொன்னாங்க, ஏன் இங்கிலீஷில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னன்னா, சார் நத்திங் சார், நத்திங். என்னப்பா பிரச்சனை, நத்திங் சார், ஏதாவது பிரச்சனையா? நோ சார், நத்திங் சார் அப்படின்னு நோன்னு சொல்கிறான். நோன்னு சொன்ன உடனே நத்திங்கிறான். இப்போ நோ தானே ஃப்ரெண்டு இருக்குது, நீங்கள் எப்படி சொல்லணும், இது எப்படி சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை சொல்ல வைக்கணுமா? நல்ல வாத்தியார் பதிலை சொல்ல மாட்டார், பதிலை சொல்ல தூண்டி விடுவார். இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட கணக்கு கேட்குறேன், அவனை வந்து 5, 3 எத்தனை ரன் கேட்குறேன், எத்தனைப்பா தம்பி சொல்கிறா அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். நல்ல நிறைய வாத்தியம் என்ன பண்ணாங்க அப்படி பதிலை சொல்ல, பதிலை சொல்லவே கூடாது, பதிலை சொல்ல தூண்டி விடணும். அதான் நல்ல ஆசிரியருக்கு அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா, 1 தம்பி இங்கே படுறா, 1 விரலை விட்டு என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி 8வது அப்படி நீட்டணும். 8 அவன் தான் சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும். 7 அப்படி தலையாட சொல்ல வர மாதிரி சொல்லணும். அவன் சொல்லுவான், 8 சார், இனிமேல் விரல விட்டுன்னு சொல்லணும், ஓகே அப்படின்னு. அது மாதிரி இப்போ உங்களே சொல்ல வைக்கிறது, சொல்ல தரம் பாருங்க. நத்திங்கிறது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னாக்க, என்னது, நோபடி, யாரும் இல்லை, யாரும் இல்லை, மனுஷன் யாருமே இல்லைன்னு, நோபடி, நோ வேர், எங்கேயும் இல்லை, எங்கடா போகிறா, எங்கேயும் இல்லை, நோ வேர், இது நோபடி, இது நோ வேர். அப்போ எப்படி இது மட்டும் நத்திங்னு பாருங்க, இது நோத்திங் தானே, இதே என்னோ தான், இதே இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கேங்க, இதுவும் என்னோ தான், இதுவும் என்னோ தான். அப்போ இது என்னது, இது ஏயா போட்டிருக்கேன், இங்கேயும் என்னோ தானே போட்டிருக்கேன். அப்போ இதை நீங்கள் நோ படின்னு படிச்சிங்கன்னா, இதை நீங்கள் நோ வேர்னு படிச்சிங்கன்னா, இதை என்ன பண்ணும், நோ திங், மறந்தும் நத்திங் சொல்லவே சொல்லாதீங்க, நோ திங். பிரிட்டிஷ்காரன் என்னங்க, இப்போ இந்த மொழிக்கு சொந்தக்காரன் அவன் தான், அவன் கரெக்டாக நோ திங் தான் சொல்லுவான். ஆனால் நீங்களும் இனிமேல் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு 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 பொருள், தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து வெளிச்சத்தை தான் கண்டுபிடிக்கிறார் அந்த பல்புனா, நம்மளும் அந்த வெளிச்சம் தானே பயன்படுத்துகிறோம். ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு மொழியாகட்டும் இல்லை பொருளாகட்டும், அப்போ அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவோம், நோபடி, நோவேர், நோ திங். மறந்துடுறாங்க, நத்திங் கிடையாது, நத்திங் உச்சரிக்க வச்சுங்க, என்ன பண்ணுவோம், நத்திங் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க, நத்திங் அப்படின்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லுங்கள் நீங்கள், என்னமே, நோ திங் அப்படின்னு சொல்லுங்கள், இதுதான் ரைட்டு, இது தப்பு. ஓகே, அப்போ இது என்னப்பா, அது நோன் நம்ம சொல்லுவோம், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிம்பாங்க, நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி நோ ஒன், அதான் நோன்,
இதை ஆக்சுவலி இது எப்படி எழுதணும்னா, நோ போட்டு உங்கள் ஐஃபோன் போட்டு ஒன்னு எழுதணும், நோ ஒன், நோ ஒன் அப்படின்னு எழுதணும். இந்த நோ ஒன்று தான் சுருக்கி என்ன பண்ணுறான், இப்படி எழுதினா அப்படி ஒரு ஸ்லாஷ் போடுறோம், நோன், நோ ஒன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி நான் சொல்ல வந்து நத்திங் சொல்லாதீங்க, நோ திங் சொல்லுவேன் சொல்ல வந்தேன். ஓகே, அது என்னடா இங்கே கீழே நோ திங் டூயிங் போடுறீங்க, நோ திங்னா ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதான் நோ திங். இதுக்கு அர்த்தம் நோ திங் டூயிங்னா என்ன அப்படின்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அர்த்தம், ஒன்றும் இல்லை கிடையாது, வெறும் நோ திங்ஸ்னா ஒன்றும் இல்லை, நோ திங் டூயிங்னா அதெல்லாம் முடியாது. இப்போ கொஞ்சம் விலையை குறைச்சிக்கப்பா, அதெல்லாம் குறைக்க முடியாது, அதெல்லாம் குறைக்க முடியாது, நீ போய் செஞ்சுருவாடா, நான் போக முடியாது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் குறைக்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி ஸ்டார்ட் ஆக சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், நோ திங் டூயிங், அதெல்லாம் முடியாது. புரியுங்களா, இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் குறைக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. இப்போ போகிறோம் சார், என் சட்டை மட்டும் உள்ளே எடுத்துக்கிறேன் சார், அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாதுன்னு அர்த்தம், சார் கொஞ்சம் மினிஸ்டர் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம், எல்லாம் அதெல்லாம் முடியாதுபாங்க, அது என்ன செயல் சொல்கிறோமோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது நோ திங் டூயிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நோ திங்னா ஒன்றும் இல்லை, நோ திங் டூயிங்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் வாங்க முடியும் எப்படி என்ன அர்த்தம். ஓகே புரிஞ்சுக்கலாம், மீண்டும் இது போல் அடுத்த வாரம் சந்திப்போம். மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நண்பன் முருகானந்தம்.